நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என லயோலா முன்னாள் மாணவர்கள் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் என்ற அமைப்பு ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு என்று கருத்து கணிப்பு நடத்தியது. தற்போதுள்ள அரசியல் சூழலில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இரண்டாவது இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணி இருக்கிறதாம். இந்த கருத்து கணிப்பு நடத்திய லயோலா முன்னாள் மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த விவரங்கள் பின்வருமாறு. திமுகவுக்கு 49.25% வாக்குகளும், ஓ பன்னீர்செல்வம் அணியின் புரட்சி தலைவி அம்மா கட்சிக்கு 18.45%, டிடிவி தினகரனின் அம்மா கட்சிக்கு 15.50%, தீபா பேரவைக்கு 4.58% வாக்குகளும் பதிவாகலாம். தமிழகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்ற கருத்து கேட்டதற்கு மக்களின் பதில் பின்வருமாறு. ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் 37.8%, பொது தேர்தல் நடத்த வேண்டும் 59.2%, ஆட்சி தொடர வேண்டும் 3% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவின் மரணம் இயற்கையானதா செயற்கையானதா என்ற கேள்விக்கு கிடைத்த பதில், இயற்கையானது 7%, செயற்கை மரணம் 21.3%, சசிகலாவால் உருவானது 73.8% என்று கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.